ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அரபிக் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். அரபிக் ஸ்பெஷலில் ஹமுஸ் அண்ட் ஃபலாஃபல் எப்படி பண்ணலான்றத நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையானது பாயில் சிக்பீஸ். ஒரு 50 கிராம்ஸ் சிக்பீஸை நீங்கள் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பாயில் பண்ணணும். நான் குக்கரில் பாயில் பண்ணேன், ஒரு 5 விசில் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து சசிமி சீட்ஸ், எள்ளு, வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், இது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இது, அதுக்கப்புறம் வந்து கிமின் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பீல்டு கார்லிக்கு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் தேவையான சால்ட். இதை வச்சுட்டு நம்ம எப்படி செய்யலான்றத நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது இப்போ இது வந்து ஆத்தனட்டிக் அரபிக் குவிசின். இது இஜிப்சியனில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது வந்து பிரெட்ஸோட டிப்ஸ் சொல்லுவாங்க. இது பிரெட்டுக்கு வந்து இந்த டிப்ஸ் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்றத நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சிக்பீஸை வந்து பாயில் சிக்பீஸை வந்து நம்ம இதில் நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கணும். நான் முக்கால்வாசி இதாக ஆட் பண்ணிவிட்டேன், மீதி வந்து கார்னிஷ்காக நான் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து செசிமி சீட்ஸ். இந்த செசிமி சீட் இந்த எள்ளை வந்து நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டோஸ்ட் பண்ணாமே இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நான் டோஸ்ட் பண்ணாமல் நான் ஆட் பண்ணுறேன் நான். இந்த செசிமி சீடை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆயில் போட்டு பேஸ்ட் பண்ணுவாங்க, அது பேர் வந்து தைனா சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் தைனா சாஸ் யூஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாக இதுலேயே போட்டு எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து கிமின் பவுடர், நம்ம வந்து ஜீரகப்பொடி, ஜீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அதோடய பொடி அது. அப்புறம் வந்து கார்லிக் பூண்டு. இப்போ பூண்டு வந்து நான் ரெண்டு போடுறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போடுங்க. இந்த பூண்டை வந்து நான் பச்சையாக போடுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நான் நல்லா 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆயில் விட்டுறேன் நான். உங்களுக்கு வேணும்னா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ணால் ரொம்ப இதுவாகிடும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இது வந்து அரபிக் டிஷ்ஷோட ஃபேமஸான டிஷ் இது. இதை வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நான் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த நான் இந்த போட்டலில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிடணும். இப்போ இந்த ஹமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வந்து நான் எப்படி பண்ணணுன்றதை நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்ததில். இப்போ அடுத்தது வந்து நான் வந்து இப்போது இது ஃபலாஃபல் எப்படி பண்ணலான்றதை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம ஃபலாஃபலோட இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபலாஃபலுக்கு தேவையானது வந்து கொண்டக்கடலை, இது வந்து சிக்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 24 ஹவர்ஸ் ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆனியன், நான் ஒரு 2 நம்பர் ஆனியன் எடுத்திருக்கேன், அதை சாப் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்ஸ்லி அண்ட் கொரியாண்டர், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பார்ஸ்லி அண்ட் கொரியாண்டர் நான் அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது தவிர வந்து கியூமின் பவுடர், ரோஸ்டட் கியூமின் பவுடர், இந்த ஜீரகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு, கார்லிக் வந்து ஒரு 2 நம்பர் கார்லிக். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா இது வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து இந்த வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த மாதிரி அரைக்கணும். அந்த மசால் வடை இருக்குல்ல, ஒரு மாதிரி நர நரன்னு அது கோர்ஸ்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம நர நரன்ற இருக்கிற மாதிரி அரைக்கணும். அதை இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதை செய்யணும். அது இதை வந்து நான் இதில் கொண்டக்கடலை இதில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் அண்ட் பார்ஸ்லி, இதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபைனாக இப்போ அரைக்க போகிறோம். அது அதுக்கப்புறம் வந்து ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் வந்து கார்லிக்கு, ஒரு 2 நம்பர் கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதில் நான் ஒரு ஐட்டம் சொல்ல மறந்துட்டேன், பேக்கிங் சோடா போடணும், சோடா பை கார்பனேட் போடணும். இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடணும். அது சோடா கார்பனேட் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன்.
இது எதுனா சாஃப்ட்னஸ்க்காக இதை போடுறோம். அதுக்கப்புறம் வந்து உப்பு, இப்போ வந்து ஒரு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இது வந்து ஃபைனாக அரைக்கல, இது வந்து கோஸ்ட்லி நர நரன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்றத நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஃபலாஃபல் மிக்சரை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச மிக்சர் எப்படி இருக்குது, இதை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயிலை ஆன் பண்ணிடணும். இப்போ நான் அதை வந்து நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஸோ நான் எண்ணெயை ஆன் பண்ணிட்டேன், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லோ சிம் ஃப்ரையர் பண்ணிவிட்டு இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுதான் ஃபலாஃபல். நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த மசாலா வடை சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். இந்த பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம பேட்டிஸ் மாதிரி பண்ணணும். இந்த ஃப்ளாட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு பேட்டிஸ் மாதிரி பண்ணணும். நல்லா பேட்டிஸ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து அப்படியே எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இது இது பிடிக்கும் போது வந்து சைடில் தண்ணி வேணால் வச்சுக்கோங்க. இந்த கையை டிப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் டிஷ் தான் அது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டக்கடலை வேகணுன்றது கிடையாது, ஜஸ்ட்டு ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணி வச்சாலே போதும். ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா உள்ளே வேகாது, வெளியில் கருப்பாயிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லோ ஃபயரில் ஃபயர் சிம் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணினா உங்களுக்கு வந்து ஈவனாக குக் ஆகும், உங்களுக்கு ஈவனாக இதாகும். இது வந்து சிக்பீஸில் வந்து இது அது கொண்டக்கடலையில் வந்து உங்களுக்கு வந்து ஹை இன் ப்ரோட்டீன், ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஹாட் மெஸே சொல்லுவாங்க இது அரபிக்கில். இப்படி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னு நம்ம எடுத்துகிட்டு நம்ம ப்ளேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கிறனால இப்போ நல்லா அழகாக வருது இது. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசியாகவும் இருக்கும். ஆனால் அரபிக் டிஷ்ஷில் அதை ஆட் பண்ண மாட்டாங்க. நம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஹார்ட்லி லைக் 5 to 10 minutes தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணினா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா இது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபலாஃபல் இஸ் ரெடி. ஸோ நான் இப்போ இதை ரெண்டுத்தையும் எப்படி பிளேட் பண்ணலான்றத நான் பிளேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹம்மஸ் நான் பிளேட் பண்ணுறேன். இந்த ஹம்மஸ் நல்லா பிளேட்டில் அடி போட்டுட்டு இப்போ ஆலிவ் ஆயில் லைட்டாக ட்ரிசில் பண்ணணும், ஏன்னா அது வந்து ட்ரை ஆகிடும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். ஆயில் ஆயில் ட்ரிசில் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு பப்ரிக்கா பவுடர் வந்து கார்னிஷ் பண்ணணும். இதில் தென் இதில் கொஞ்சோண்டு சிக்பீஸு, இந்த பாயில் பண்ண சிக்பீஸ் இருக்குது அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சாப் பண்ண பாஸ்ட்லியே கார்னிஷ் போட்டுருங்க. லைட்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கூட ட்ரிசில் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஷைனிங்காகவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சைடில் வந்து ஃபலாஃபலை வந்து சைடில் ப்ளேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த அரபிக்கோட டிஷ் ரெடி, ஃபலாஃபல் அண்ட் ஹம்மஸ். ஓகே, இப்போ நான் டிஷ்ஷை வந்து நான் டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ம்,
ஹமஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸும் இல்லை லெமன் ஜஸ்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா பஞ்சியாக இருக்கும். இப்போ வந்து ஃபலாஃபல் பார்க்கலாம். ஃபலாஃபல் வந்து ஜஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிற வடை மாதிரி தான். ஃபலாஃபல் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரபிக் ஃபுட்டில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.